இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? கேட்பேன் நான் கேட்பேன், மீடியா தான் அவர் மீடியாவான்றதை ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க, இருங்க இருங்க இருங்க, இல்லை இருக்கட்டும் சார். சார் அவர் மீடியாவான்னு ஏங்க, இருங்க மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நான். ஆமாம், இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கணும், அதை இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா. ஏங்க நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்கிறேன், வேறு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன், நான் குற்றம் சுமத்துகிறேன், ஒரே சந்தேகப்படுகிறேன். ஒரே வருடத்தில் 2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? இஎம்ஐயை ஆட்டோமேட்டிக்காக வங்கி மூலமாக தான் கட்டணுன்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லைன்ற நான், அது உங்களுக்கு தெரியல பாஸ், விட்டுருங்க பரவாயில்ல, நீங்கள் அதை நீங்கள் நினச்சிட்டு போங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில் கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹேமான் 2-3 பேர் சொன்னேன்ல, இது மாதிரி ஜி ஸ்கொயர்ட்ட பிளாட் வாங்கின பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்கிறேன். இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா? ஆனால் வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்கிறேன்னா, 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம் ரூபா. அங்கே இப்போ இனிமேல் பேசுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இருங்க, பப்ளிக் இருங்க 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 இருங்க, பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலைன்னா எனக்கு என்ன, எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுகிறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாமல் போட்டோம். ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன், பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில் சொல்லணுமா? நான் ஜிஸ்கோல 1 கோடி ரூபா கொடுத்து பிளாட் வாங்கினாலுமே நான் இருக்கேன் பாஸ், கேள்வி கேட்டீங்கல்ல, மற்றவங்க கேட்பாங்க, நிறுத்துங்க, கேள்வி இருந்தால் கேளுங்க. இதை ஏன் பேசலை, அதை ஏன் பேசலைன்றது கேள்வி இல்லை. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன், இதில் என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசலை, இதை பேசலைன்னா நீங்கள் போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள். தமிழகத்தின் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. 1 ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்திருந்த நிலத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். சரி, ஜி ஸ்கொயருக்கு தெரியாமல் அவங்க விற்பனை செய்திருக்கலான்ட்டு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அப்படி அல்ல. வருமான வரித்துறை அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டாச் பண்ண டேட்டை நீங்கள் பார்க்கணும், 10/1/2024. 10/1/2024 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்படும். இந்த ஒரு தனியார் அமைப்புகள், பிஸ்னஸ் அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். ஸோ கிரெடாய் அமைப்பு வெளிப்படையாக விளம்பரமே தருகிறது என்றால் எந்த அளவுக்கு மூச்சு முட்டும் நெருக்கடியில் ரியல் எஸ்டேட் தொழில் சிக்கி தவிக்கிறது. தமிழகத்தில் ரியல் எஸ்டேட்டோட விலை கண்ணா பின்னாவென்று உயர்ந்திருக்கிறது. 84 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வங்கி 75 லட்சம் கடனாக கொடுத்திருக்கிறது. இது போன்ற கடன்களை எந்த வங்கியும் தராது. 80-90% நிதி உதவியை, வீட்டு வசதி கடனை HDFC வங்கி இதற்கு அளித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜிஸ்கோய் நிறுவனமே நடத்தப்படுகிறது. இந்த மணி லாண்டரிங்கை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் திரு மு க ஸ்டாலின். திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைன்னா, இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. 6100 கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது, 10 பைசா வரவில்லை. இன்னைக்கு காலையில் நான் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சென்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறேன். அந்த புகாரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. 1 ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்திருந்த நிலத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். சரி, ஜி ஸ்கொயருக்கு தெரியாமல் அவங்க விற்பனை செய்திருக்கலான்ட்டு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அப்படி அல்ல.
ஜி ஸ்கொயர் ஏகப்பட்ட தமிழ்நாடு பூரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலும் ப்ராஜெக்ட் செய்வதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 9/2/2024 அன்று ஜி ஸ்கொயர் சென்னை நாவலூரில் அரோரா ஃபேஸ் 2 என்ற திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்போது அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை குறிப்பில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலா என்கிற ராமஜெயம் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஏற்கனவே ஃபேஸ் 1 போட்டோம். அந்த ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்டும் விற்று போயிடுச்சு. இப்போது இந்த ஃபேஸ் 2லையும் 1-2 பிளாட்டு தான் இருக்குது. நீங்கள் வேகமாக இந்த பிளாட்டுகளை வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு முக்கியமான ஊடகங்களிலெல்லாம் அந்த பாலாவோட செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நாவலூரில் ஃபேஸ் 2ல ஜி ஸ்கொயரோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர்கள் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், ப்ரிடாமினென்ட்லி சர்வே நம்பர்ஸ், 2 சர்வே நம்பர்ஸ், 100 and 101. அந்த 100ல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் A, B சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்வே நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபேஸ் 2லையும் சேம் சர்வே நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜி ஸ்கொயர் போடுற இந்த அரோரா ஃபேஸ் 2 லேஅவுட்டு இதே சர்வே நம்பர் கொண்ட ப்ராப்பர்ட்டி தானா அப்படின்றத எப்படி உறுதி செய்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசின் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ற இண்டிபெண்ட் பாடியில் தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுற அத்தனை பேரும் பதிவு செய்து அவர்கள் திட்டத்துக்கு ஒப்புதல் பெற வேண்டும். ஜி ஸ்கொயர் அவ்வாறு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் சப்மிட் பண்ணி ஒப்புதல் பெற்ற அந்த ப்ரொப்போசலில் இருக்கக்கூடிய சர்வே எண்கள் நாவலூர் கிராமம், திருப்போரூர் தாலுகா சர்வே எண்கள் 100 மற்றும் 101 ஆகிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் ரெரால ஜி ஸ்கொயர் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. வருமான வரித்துறை அவர்களது 10/1/2024 நாளிட்ட உத்தரவின்படி நான் சொன்ன இந்த 100 and 101 சர்வே நம்பர்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், இந்த 100 மற்றும் 101 நாவலூர் கிராமத்தை சேர்ந்த சர்வே எண்களுக்கான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்று என்று சொல்வார்கள் அல்லவா, அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீர்கள் என்றால், நான் சொல்கிற இந்த 100 மற்றும் 101 சர்வே நம்பர்கள் அந்த வருமான வரித்துறையோட உத்தரவில் இருக்குது. அதே சர்வே நம்பர்களுக்கு தான் ஜி ஸ்கொயர் இந்த அரோரா ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது டு சப்மிட் அப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டாச் பண்ண டேட்டை நீங்கள் பார்க்கணும். 10/1/2024 10/1/2024 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்படும். இன்கம் டேக்ஸு ப்ரொவிஷனலி வி ஆர் அட்டாச்சிங் தி ஃபாலோயிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற அந்த உத்தரவை முதலில் யார் இன்கம் டேக்ஸ் அசசியோ அந்த அசசிக்கு தான் கொடுப்பாங்க. ஜி ஸ்கொயர் நிறுவனர் பாலா என்கிற ராமஜெயத்துக்கிட்டே இந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகும் அவர் 9/2/2024 அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கிங்க, சீக்கிரமாக விற்று போகும், 1-2 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது, எந்த பிளாட்டாக இருந்தாலும் வாங்கிக்கிங்கன்னு விற்பனை செய்கிறார். ரைட்டுங்களா? இது ஒரு போர்ஷன். கடந்த வாரம் முதல் ரியல் எஸ்டேட் தொழிலை நடத்துபவர்களின் சங்கமான கிரெடாய் என்கிற அமைப்பு பிரபல நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டிருந்ததை பார்த்துருப்பீர்கள். இங்கிலீஷு, தமிழ் எல்லாத்துலேயும் இந்த விளம்பரம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த விளம்பரத்தில் கிரெடா என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் வீட்டு வசதி மலிவு விலையிலும் மற்றும் எளிதில் கிடைப்பதிலும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். இதை நீங்கள் பார்க்கணும். இது சில லட்சம் ரூபாய்கள் செலவாகும் முழுப்பக்க வண்ண நாளிதழ் விளம்பரம் தருவதற்கு. இந்த தமிழ்நாட்டின் முக்கியமான நாளிதழ்கள் அத்தனையிலும் முழுப்பக்க விளம்பரங்களை கிரெடாய் அமைப்பு, நார்மலாக இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ், அதுவும் பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ், அரசுக்கு எதிராக
மூச்சு கூட விடமாட்டார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஒரு வாரமாக இந்த விளம்பரம் எல்லா நாளேடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதில் அவங்க கீழே சொல்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ண ரேட் என்னன்றதை இந்த விளம்பரத்திலே போட்டிருக்காங்க. 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புக்கு 31/3/2023 அன்று உள்ளபடி பதிவு கட்டணம் 1.28 லட்சம். 31/12/2023 கடந்த ஆண்டு டிசம்பர் அன்று 1.28 லட்சமாக இருந்த அந்த பதிவு கட்டணம் 2.91 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 1 லட்சம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதன் அதிகரிப்பு, இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசு 8 மாதங்களில் 126.44% பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணங்களை அதிகரித்திருக்கிறது. அதே போல் இப்போ நான் இப்போ சொன்னது, இந்த 1.28 லட்சம் சொன்னது 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புகள். 50 லட்சத்துக்கு 50 லட்சம் முதல் 3 கோடி வரை உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஏற்கனவே 31/3/2023 அன்று இருந்த பழைய பதிவு கட்டணம் 8.07 லட்சம். இந்த பதிவு கட்டணத்தை திமுக அரசு 8 லிருந்து 18.17 லட்சமாக உயர்த்தியிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், 8 லட்சம் எங்கே இருக்கு, 18.17 லட்சமாக இது அதிகரித்திருக்கிறது. அதே போல 3 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் March 12, 2023 அன்று 15.77 லட்சம் இருக்கிறது. இந்த கட்டணமானது தமிழக அரசு திமுக அரசு ரிவைஸ் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள், 15.77 லட்சம் எங்கே இருக்குது, 39.24 லட்சம் எங்கே இருக்குது. இதோட அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 148% வரை இந்த பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணம் அதிகரித்து. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒரு தனியார் அமைப்புகள், பிஸ்னஸ் அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். ஸோ கிரெடாய் அமைப்பு வெளிப்படையாக விளம்பரமே தருகிறது என்றால் எந்த அளவுக்கு மூச்சு முட்டும் நெருக்கடியில் ரியல் எஸ்டேட் தொழில் சிக்கி தவிக்கிறது. சரி, திராவிட அரசு இது போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திராவிட அரசில்தான் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 4 முறை பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நேற்று கூட முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் அதிகரிப்பது தொடர்பான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதி ஒருவர் தமிழக அரசு தான் தோன்றித்தனமாக உயர்த்திய பதிவு மற்றும் முத்திரை கட்டணத்திற்கு தடை விதித்தார். அப்படி விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்து நேற்று ஒரு டிவிஷன் பெஞ்சில் அதற்கு தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அதாவது எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் ரியல் எஸ்டேட்டோட விலை கண்ணா பின்னாவென்று உயர்ந்திருக்கிறது. இப்போது நான் ஏற்கனவே அந்த அரோரா ஃபேஸ் 2ல வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது, அவர் பாலா என்கிற ராமஜெயம், ஃபேஸ் 1ல நாங்கள் போட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்று போச்சு, 1-2 பிளாட்டு தான் இருக்குது, வாங்கிக்கிங்க இல்லைனா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். ஃபேஸ் 1ல, அதுவும் நாவலூர் தான், திருப்பூர் தாலுக்கா தான், ஃபேஸ் 1ல ஜி ஸ்கொயர் ஒரு 50-60 ஏக்கர் நிலத்தை மொத்தமாக வாங்கியிருக்கிறார்கள். மொத்தமாக வாங்கி அதை தான் ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு ரீட்டைலர்ஸ்க்கு விற்கிறாங்க. சரி, ஜி ஸ்கொயர் இந்த நிலத்தை, அந்த நாவலூரில் இருக்க அந்த நிலத்தை மொத்தமாக யாரிடமிருந்து வாங்கினார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், ETA ஆஸ்கான் ட்ரஸ்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர். இந்த ETA என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போது இல்லை 1960களிலேயே கேள்விப்பட்டிருக்கலாம். ETA ஸ்டார் குழுமத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்பு என்பது மிக மிக நெருக்கமானது. அந்த காலத்திலேயே கருணாநிதி மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு ETA நிறுவனம் உதவி இருக்கிறது. முதல் முதலாக திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோவான கருணாநிதியின் மகன் திரு மூக்க முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தை ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்தை விலைக்கு வாங்குற மாதிரி பலகோ அப்போது ஒரு 1 லட்சம் இருக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு ETA ஸ்டார் விலை கொடுத்து வாங்கியது அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது சர்க்காரியா கமிஷனில் இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்தபோது அவங்க ETA கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ஒரு புது ஆக்டர், அந்த படம் ஓடுமா கூடாதுன்னு தெரியாது, எப்படி இதை வாங்கினீங்கன்னா, அவரை பார்க்கும்போதே எங்களுக்கு இவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவார் என்று தெரிந்ததால் அதிக விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கினோம் என்று சொன்னார்கள். ஆக ETA குழுமத்துக்கும்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான தொடர்பு 50 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான தொடர்பு. 2006 திமுக ஆட்சியில் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்துக்கான அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், அந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் யாரிடம் சென்றது என்று கேட்டீர்கள் என்றால் ஈடிஏ ஸ்டார் குழுமத்திற்கு தான் சென்றது. இது மட்டுமல்லாமல் ஈடிஏ மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தொடர்பு குறித்த அத்தனை ஆதாரங்களும் ஈடிஏ ஸ்டார் குழுமம் தொடர்பான ஈடிஏ ஸ்டார் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டான தொடர்புகள் குறித்து மிக மிக விரிவாக 2G புலன் விசாரணையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். ஷாகித் பல்வா எல்லாம் மாநிலாண்டிங்களாம் அங்கேருந்து தான் போயிட்டு வந்தது. இப்போது நான் சொன்ன விவகாரங்களையும் முதல்வர் முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்று கடந்த பிப்ரவரி 2023 குடும்பத்தோடு துபாய்க்கு சுற்றுலா சென்றதையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் திமுகவுக்கும் ஈடிஏவுக்குமான தொடர்பு தெரிய வந்துவிடும். அந்த ஈடிஏ கிட்ட இருந்து தான் ஜி ஸ்கொயர் இந்த நிலத்தை வாங்கி லேஅவுட் போட்டு விற்பனை செய்கிறார்கள் ஆச்சுங்களா. இப்போது பாலா சொல்கிறார்ல, நாங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டோம், ஒரு பிளாட்டு கூட இல்லை அப்படின்ட்டு திரு பாலா சொல்லியிருக்கிறார். சரி, அந்த நிலத்தை எப்படி விற்றார்கள் என்று பார்ப்போம். உங்களில் பலருக்கு வீடு வாங்கின, சிலருக்கு வீடு வாங்கின, வீட்டு மனைகள் வாங்கின அனுபவங்கள் இருக்கலாம். வங்கிகள் வீடுகளுக்கு வீடு அல்லது வீட்டு மனை வாங்க கடன் கொடுக்கும்போது இருவேறு அளவீடுகளை வைத்திருப்பார்கள். வீடு வாங்குவதற்கான நிதி உதலீடு, நிதி உதவி, கடன், வீட்டு வசதி கடன், அதாவது ஹவுசிங் லோனு, ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 80% ஃபண்டு பண்ணுவாங்க. கையிலேருந்து நம்ம டவுன் பேமெண்ட்டு 10-20% போட்டால் போதும். ஏன் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகளுக்கு வங்கிகள் கூடுதலாக கடன் தருகிறார்கள் என்றால் அந்த ப்ராப்பர்ட்டி இம்மிடியட்டாக இன்கம் ஈல்டு பண்ணும். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, அதை வாங்கி வாடகை விட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஆனால் வீட்டு மனைகள் எந்த வருமானத்தையும் ஈட்டி தராது. அதனால் வங்கிகள் எப்போதுமே வீட்டு மனை வாங்குவதற்கு 60% மேல், அதிகபட்சம் 65% தருவாங்க, 60% மேல் எந்த வங்கியும் வீட்டு மனை வாங்க வீட்டு கடன் தராது. இப்போது அந்த திருப்போரூர் தாலுக்கா நாவலூரில் அரோரா ஃபேஸ் 1 எல்லா பிளாட்டும் வித்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் பாலா என்கிற ராமஜெயம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்துருக்கோம். இப்போ அதை எப்படி விற்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கிருபாகரன் முருகேசன் என்பவர் ஜி ஸ்கொயரில் வந்து 1687 சதுரடி மனை வாங்கியிருக்கிறார். அந்த மனையோட மதிப்பு 84.39 லட்சம். இந்த 84 லட்சம் தான் அந்த மனையோட ஒட்டுமொத்த விலை. இப்போ இந்த 84 லட்சத்துக்கு ஒரு வங்கி எவ்வளவு கடனாக கொடுக்கும் என்று உத்தேசமாக சொல்லுங்கள். எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ வரும் அந்த? ஆமாம், அப்போ 60%னா 84 லட்சத்தில் 60% எவ்வளோ வரும்? 84 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வங்கி 75 லட்சம் கடனாக கொடுத்திருக்கிறது. இது போன்ற கடன்களை எந்த வங்கியும் தராது. 80-90% நிதி உதவியை, வீட்டு வசதி கடனை HDFC வங்கி இதற்கு அளித்திருக்கிறது. இது ஒன்று மட்டுமல்ல, ஜி ஸ்கொயர் அரோரா ஃபேஸ் 1 விற்ற அத்தனை நிலங்களும் வங்கி கடன் மூலமாக வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹேமா பிந்து என்பவர் 72 லட்சத்திற்கு ஜி ஸ்கொயரிடமிருந்து ஒரு மனையை வாங்குகிறார். இந்த மனையின் மொத்த விஸ்தீரணம் 1443 சதுரடி. இந்த மனையின் வழிகாட்டி மற்றும் சந்தை மதிப்பு 72 லட்சம். இந்த 72 லட்சத்துக்கு HDFC வங்கி அளித்த கடன் தொகை 61 லட்சம். நான் இப்போ படிக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 90% பேங்க்ஸு ஃபண்டு பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அதே போல் செல்வ முத்துக்குமரன் என்பவர் ஒரு வீட்டு மனையை வாங்குகிறார். அவர் வாங்கும் வீட்டு மனை, அவரோட எக்ஸ்டென்ட் கொஞ்சம் குறைவு, 663 சதுரடி தான் வாங்குறாரு.
அந்த 663 சதுரடியோட மொத்த விலை 33.18 லட்சம். இந்த 33.18 லட்சத்துக்கு ஆக்சிஸ் பேங்க் வழங்கிய கடன் தொகை 29.43 லட்சம். 29.43. இதே போல அசோக் குமார் என்பவர் ஜீஸ் கோயிலில் 1207 சதுரடி வீட்டு மனையை வாங்கியிருக்கிறார். இந்த வீட்டு மனை 1207 சதுரடினா வெறும் அரை கிரவுண்டு. இந்த அரை கிரவுண்டோட மதிப்பு, அவர் பதிவு செய்த மதிப்பு 51.72 லட்சம். அசோக்குமார் மன்னிக்கணும், நான் இப்போ திருப்பி படிக்கிறேன். அசோக்குமார் என்பவர் ஜி ஸ்கொயரில் 1207 சதுரடி நிலத்தை வாங்கியிருக்கிறார். அசோக்குமார் வாங்கின அந்த அரை கிரவுண்டோட மதிப்பு 60.38 லட்சம். இந்த 60.38 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வழங்கிய கடன் தொகை 51.72 லட்சம். அதே போல ஜெயபாரதி என்பவர் வாங்கியிருக்கிறார். ஜெயபாரதி கொஞ்சம் அதிக இடத்துக்கு, அவரும் அரை கிரவுண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஜெயபாரதி 1258 சதுரடி வீட்டு மனையை ஜெயபாரதி என்பவர் வாங்கியிருக்கிறார். அதன் சந்தை மதிப்பு 1.25 கோடி. இதற்கு 1.25 கோடி, இதுக்கு 1க்கு தான் 50% லோனு சாங்ஷன் ஆகிருக்கு. இந்த 1.25 கோடிக்கு HDFC பேங்க்கு சாங்ஷன் பண்ண லோனு 60 லட்சம். அதே போல் கௌதம் சுப்பிரமணியம், கௌதம் மாதையன் என்கிற இருவர் ஜி ஸ்கோரிடமிருந்து அரை கிரவுண்டு வாங்குகிறாங்க. அரை கிரவுண்டு, அதோட விஸ்தீரணம் 1258 சதுரடி. இவர்கள் பதிவு செய்த மதிப்பு 74.24 லட்சம். இந்த 74.24 லட்சத்துக்கு இந்தியன் பேங்க் வழங்கிய கடன் தொகை 60 லட்சம். நான் இப்போ இது மாதிரி பெரிய பட்டியல், இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனையும் நான் படிக்க விரும்பவில்லை. நான் முடிச்ச பிறகு க்வெஸ்சன்கள். பிரைவேட்டு, பப்ளிக் செக்டர், எல்லா பேங்க்ஸும் இருக்கு. இப்போது பாருங்கள் நண்பர்களே, இதில் இந்த ஜி ஸ்கொயரோட லே அவுட்டில் சர்வே நம்பர்ஸை உங்களுக்கு ஏற்கனவே நான் படித்தேன். அந்த 100 & 101 சர்வே நம்பர் மட்டும்தான் இதில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? சொல்கிறேங்க, முடிக்க விடுங்க. அது தனி, இது தனி. இது வந்து நான் இப்போ சொல்ல வரத முடித்த உடனே உங்களுக்கு புரியும், அது தனி. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர்ஸை நான் சொன்னேன், 100 & 101 தான் வந்து ஈடி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்றத விவரத்தை நான் சொன்னேன். அதே போல் ஃபேஸ் ஒன்ல எல்லா பிளாட்ஸும் விற்று போயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த ஃபேஸ் ஒன்ல விற்ற பிளாட்ஸுக்கெல்லாம் 90% எப்படி பேங்க் ஃபண்டிங் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நான் சொன்னேன். இப்போது எப்படி வங்கிகள் 90% முதல் 92% வரை ஒரு வீட்டு மனைக்கான கடனை தருகிறார்கள் என்பதுதான் இதில் நாம் ஆலோசிக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போது நீங்கள் சோழிங்கநல்லூர்லாம் வேலை அதிகமாகிடுச்சு, தாம்பரம் தாண்டி எங்கேயாவது கிளம்பாக்கன்னு எடுத்துக்கலாம். கிளம்பாக்கத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு 2400 சதுரடி மனையை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த மனையோட விலை 10 லட்சம் இருக்குன்னா வங்கி அதிகபட்சம் உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும். ஏன் கொடுப்பாங்கன்னா கைட்லைன் வேல்யூ இவ்வளோ தான் இருக்குன்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் வங்கி 10 லட்சம் பிளாட்டுக்கு 9 லட்சம் வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் கைட்லைன் வேல்யூ உயர வேண்டுமா இல்லையா? ஆன் பேப்பர் பத்திரப்பதிவு துறையின் கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதில் எவ்வளவு நாங்கள் லோன் தரணுன்றதை வங்கிகள் முடிவு செய்யலாம். ஸோ அந்த கைட்லைன் வேல்யூவை எப்படி ஏற்றுறது? இப்போ நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கைட்லைன் வேல்யூவை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கிறது, 4 முறை உயர்த்தி இருக்கிறது. இதைத்தான் கிரெடாய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னாங்க, எங்களால் எதுவுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த காம்போசிட் வேல்யூன்ற ஒரு புதிய மதிப்பீட்டு முறையை தமிழக பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்திய பிறகு ஏகப்பட்ட வழக்குகள் இந்த கிரடாய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏன் இதை தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்காக தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கைட்லைன் வேல்யூவை உயர்த்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 10 கிரவுண்டு லே அவுட்டு போடுறேன், என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 10 லே அவுட்டு போடுறேன். என்ன பண்ணுவேன், லே அவுட்டு போட்டேன்னா மார்க்கெட்டில் எல்லோரும் வாங்கிக்கிங்க சார், விலை கம்மியாக கிடக்குது, வாங்கினீங்கன்னா வாட்ச் தரேன், டிவி தரேன், இப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நான் ஒரு லே அவுட்டு போட்டு 10 கிரவுண்டு இருக்குது, ஒரு கிரவுண்டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம், மொத்தமாக 1 கோடி. நான் என்ன பண்ணுறேன், மருதுகிட்ட கூப்பிட்டு ஒரு கிரவுண்டு நீ வாங்கிக்க, அருள்மொழிகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கிரவுண்டு வாங்கிக்கன்னு சொல்லிடுறேன். ஸோ மருதுவும் அருள்மொழியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு 10 லட்சம் விற்கிது, எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டோன்னா பேங்க்கில் 9 லட்சம் கட்டிடுவாங்க. 9 லட்சம் யாருக்கு போகும், யாருக்கு போகும், ஜி ஸ்கொயருக்கு போகும். ஸோ ஜி ஸ்கொயருக்கு 9 லட்சம் ஒயிட்டில் வந்துடுது. இப்போ இதோட இஎம்ஐ யார் கட்டணும், யார் லோன் வாங்கினாங்களோ அவங்க கட்டணும், அந்த லோனை ஜி ஸ்கொயர் கட்டிக்கும். புரியல, நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நான் லே அவுட் போடுறேன், நான் தான் ஜி ஸ்கொயரு, நான் லே அவுட் போடுறேன், ஓகேவா? உங்களை கூப்பிட்டு நீ எதுவும் காசு கொடுக்கணா, போய் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க, பேங்க்கில் துட்டு தருவாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போய் பேங்க்கில் போன உடனே ஒரு பிளாட்டுக்கு 9 லட்சம் லோன் தந்துடுறாங்க, லேண்டு உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். இஎம்ஐ கட்டணும்ல நீங்கள், இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன். நான் தானே உன்னை வாங்கவே சொல்கிறேன், நீ எடுத்துகிட்டு ஓடிடுவியா? நான் தானே இப்போ லேண்ட் வாங்க சொல்றேன், நீ ஆளு. இது நன்றாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது வெறும் மணி லாண்ட்ரிங். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இந்தியா முழுக்க அரசுக்கு வருவாயை அதிகரிக்கணுன்றது எல்லா அரசுகளுக்கும் நோக்கம் இருந்தாலும், பத்திரப்பதிவுத்துறை இப்படி கைட்லைன் வேல்யூவர் சட்டவிரோதமாக கிரடாய் வந்து வெளிப்படையாக விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஏன் உயர்த்த வேண்டும்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் புலம்புறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி அதிகம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் அரசு இதை உயர்த்தி கொண்டிருக்கிறது? ஏன் உயர்த்துகிறது என்றால், ஏன் அந்த மதிப்பை ஏற்றினாதான் வங்கிகள் கடன் கொடுக்க முடியும். இப்போ இதில் வங்கிகளுக்கு இதில் ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கு மகிழ்ச்சி, ஹவுசிங் லோனே போகாமல் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் கரெக்டாக ஹவுசிங் லோனுக்கு, அதுவும் வீட்டு மனைக்காக ஹவுசிங் லோன் கேட்டு வர்றாங்க, கரெக்டாக மாதம் மாதம் இஎம்ஐ வருது, சரி கட்டலை. வங்கிகளுக்கு என்ன பிரச்சனை, மனை எடுத்துக்கலாமா? இப்போ வங்கிகளுக்கு வின் வின் சுச்சுவேஷன், வங்கிகளுக்கு பணம் வந்துடும், ஜி ஸ்கொயருக்கு பணம், ஏராளமான பணம் ஒயிட்டில் வந்துடும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆனால் இப்போ இந்த வங்கி, இப்போது 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 90 லட்சம் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்கன்ட்டு சொன்னேன்ல, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம். கடன் வாங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவுத்துறை மீண்டும் மீண்டும் மதிப்பை கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இன்றைக்கி நிலவக்கூடிய இந்த சிக்கல் அத்தனை பேருக்கும் தெரியும். மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம், பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸை விற்கிறதுக்காக. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது ஜி ஸ்கொயர் அந்த ஆண்டு சமர்ப்பித்த ஆண்டு கணக்குகளில் 3 கோடி ரூபாய் நஷ்டம் காட்டியிருக்கிறார்கள். அந்த ஜி ஸ்கொயர் எப்படி சார் ஒரே வருஷத்தில் 8000 கோடி டேர்ன் ஓவர் பண்ண முடியும்? இது சாத்தியமா? இப்படி உலகத்தில் மிக எளிதாக ஒரே வருஷத்தில் 8000 கோடி பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் பண்ணுறது சாத்தியம் என்றால் எல்லாரும் இதை பண்ண மாட்டாங்களா? ஜி ஸ்கொயருக்கு மட்டும் எப்படி இந்த வருமானம் வந்தது என்று கேட்டீர்கள் என்றால், இப்படித்தான் இந்த வருமானம் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன், இந்த 2 சர்வே நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, 100 மற்றும் 101. ஒரு வருடத்தில் மட்டும் பத்திரப்பதிவு துறையில் 2000 என்ட்ரி இருக்கு இந்த சர்வே நம்பருக்கு. 2 சர்வே நம்பருக்கு எப்படி ஒரே வருஷத்தில் 2000 என்ட்ரி வரும்? ஸோ இப்போ இந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கான ஈஸியை போட்டு பார்த்தீங்கன்னா 2000 என்ட்ரிஸ் வருது. யார் வந்து சர்வே நம்பருக்கு ஈஸி போட்டு பார்த்தாலும் இது என்ன, ஒரு பிளாட்டுக்கு ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை என்ட்ரிஸ் எப்படி வருதுன்னு சந்தேகம் ஏற்படும். இந்த சந்தேகம் யாருக்கும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த சர்வே நம்பரோட ஈஸி மட்டும் வராது, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும்,
இதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 வருஷத்துக்கு இல்லை குறிப்பாக திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடிலாம் எந்த பிளாட்டுக்கு யார் வேணாலும் ஈஸி போட்டு எடுக்கலாம். நீங்கள் அந்த டிஎன் ரெஜினெட்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்கலாம். ஆனால் இன்று நடுவில் ஒரு கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்தது. ஆதார் கார்டை சப்மிட் பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வந்தால் தான் எடுக்க முடியும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பதிவு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டு வந்தாங்க. கேட்டால் இதுக்கு டெக்னிக்கலாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், இந்த 2000 என்ட்ரியும் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று. இதை உறுதி செய்வதற்காக நவீன் என்ற துணை பதிவாளரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இதற்காகவே நியமித்தார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக கவர்மெண்ட் வருது, வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜி ஸ்கொயர் என்ற ஒரு நிறுவனம் வந்து நிற்கிறது. அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்து கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனத்தின் விளம்பர பதாகைகள் சென்னை நகரெங்கும், குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க அதன் விளம்பர பதாகைகள் இருந்தன. அண்ட் இந்த அரசு பதவியேற்ற பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் அளித்த புகாரில் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும், குறிப்பாக ஜூனியர் உடனே சேர்ந்த அத்தனை பேரும், திரு மாரிதாஸ் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும். முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது. அன்று இரவே விடியற்காலையில் கெவின் என்பவர் வீடு கதவையெல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்குற புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸு விடியகத்தால் 4 மணிக்கு ஒரு ஏசி அனுப்பிச்சு வீட்டிலேருந்து பூந்து உடச்சிட்டு எடுத்துகிட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். மேலும் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீர்கள்? இது நடந்துச்சுன்ற தெரியும். அது இந்த வழக்கு வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இத்தனை வேகமாக அரசு ஏன் ஜி ஸ்கொயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது. இந்த மணி லாண்டரிங்கை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் திரு மு க ஸ்டாலின். ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்கில் ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால், ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள், கைட்லைன் வேல்யூ, இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார்? பத்திரப்பதிவுத்துறை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட்டு. இப்போ ரீசெண்டாக இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டை மூணாக பிரிக்கிறாங்க, பேசிக், மாடரேட், ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில இடங்கள், மணப்பாக்கம், மேடவாக்கம், மணப்பாக்கத்துக்கெல்லாம் 12,000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கு. இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் சொன்னேன். இப்படி இந்த ரேட்டெல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலனளிக்குதுன்றதையும் நான் சொன்னேன். இதை ஏற்றினா தான் பேங்க் 90% ஃபண்டு பண்ணுவாங்க. அப்போ இதை ஏற்றுறது யாரு? திரு மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள். இந்த ரெண்டு பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மாற்றவில்லை. திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைன்னா, இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டுருக்காரே. 6,100 கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது, 10 பைசா வரவில்லை. அப்போ துபாய்க்கு எதுக்கு போனீங்க? நான் சொல்றேன், அங்கே போய் ஈடிஏ முதல் உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? சையத் சலாவுதீனை, ஈடிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார். துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா, இந்த ஈடிஏ ஜி ஸ்கொயர் லேண்டு வாங்குது, அண்டு துபாய்க்கு போறீங்க, துபாயிலேருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க. இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து, பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது. இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு அரசாங்கமே, நீங்கள் ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும்னு வியப்படையலாம். ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா? அரசாங்கம் ஜிஎஸ்டி இவேஷன் பண்ணுமா? மணலில் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஸோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ, அதே போல் அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின்.
அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் 3 ஆண்டுகளுக்குள் 4 முறை பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும். ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாற்றுறது எப்படி சரியா இருக்கும்? இதைத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்தில் முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். யார் கொள்கை உருவாக்குவது? மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த வேண்டுகோள். பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். இப்போ நான் சொன்னது கரெக்டாக வருதுங்களா? ஏன் திருப்பி திருப்பி ஏற்றுறீங்க? ஜிஸ்கோயிற்காக ஏற்றுறீங்க. அப்போ ஜிஸ்கோயிற்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்கில் ஈடுபடுகிறார். அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த 3 ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். க்வெஸ்சன்ஸ் கேள்வி. அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர்ற பிரெடிகேட் அஃபென்ஸ்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நானும் 2 வருஷமா தான் ஜிஸ்கோரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நாவலூரில் நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்டை டீப்பாக டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது. நான் இப்போ இந்த இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் படித்தேனே, இது வெறும் 3 மாதத்துக்கானது. 3 மாதத்துக்கான இந்த இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து படித்த போதே எனக்கு 60 லட்சரூபா லேண்டுக்கு 58 லட்சரூபா பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது. அமலாக்கத்துறையில் யார் இதை விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும்? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கிலிருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இப்போ இதை இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணுன்றதுக்காக வச்சுக்கோங்க. இல்லைங்க, அது என்னன்னா, இப்போ நான் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ண முடியுமா? நான் இங்கே இருக்கேன், தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டியை ஆந்திரால இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சின் ஆதாரங்களோட இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. சொல்லுங்க. நான் ஒன்லி ஃபார் அவங்க பலனடைக்காக கொடுத்தாங்க, மற்ற எவ்வளவு நிறுவனங்கள் இருக்காங்க? கரெக்ட்டா கேட்டிங்க. ஜி ஸ்கொயருக்காக பண்ணதுனால தானே மத்தவங்க எல்லாம் நீங்க அவஸ்தப்பட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. யாருக்கும் கொடுக்கல. அபார்ட்மெண்ட் வேற, வீட்டு மனை வேற. கரெக்ட் தான். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 90% வரைக்கும் ஃபண்ட் பண்ணலாம், வீட்டு மனைக்கு ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டு மனை வாங்கியிருக்கீங்களா? எங்கே வாங்கியிருக்கீங்க? கொளத்தூரில். வீட்டு மனையா வீடா? மனை. பிளாட்டு எவ்வளோக்கு? எங்கே எங்கே வாங்கினீங்க? எந்த பேங்க்கில்? கொளத்தூரில். எந்த பேங்க்கு? பேங்க். ஒய்ஃப் பேரில் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ஃபண்டு பண்ணாங்க? ப்ராஜெக்ட் வேல்யூவில் எவ்வளோ லோன் கொடுத்தாங்க? அப்போ எது கேள்வி கேட்குறீங்க? இது 90% இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. ஒரு ஒருத்தரா பேசுங்க. வங்கி முடிவு பண்ணும். ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டால் பதில் சொல்றேன். ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்க? எந்த யார் இருங்க, நான் பதில் சொல்றேங்க. ஏன் கே ஏன் எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு?
கேட்பேன், நான் கேட்பேன், மீடியா தான், அவர் மீடியா வந்ததை ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க, இருங்க இருங்க இருங்க, இல்லை இருக்கட்டும் சார். சார் அவர் மீடியாவான்னு ஏங்க, இருங்க, மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நான். ஆமாம், இல்லை நான் தெரிஞ்சுக்கணும், அதை இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியான்னு. இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதா என்ன தப்பு சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்டேன் உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னா, இல்லை சார், சார் இப்போ நீங்கள் எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு சார்? அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு, குளத்தூரில் எவ்வளோங்க ஃபண்டிங் பண்ண கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாது, நான் அரைகுறையாக தான் கேள்வி கேட்பேன்னா அப்போ தான் சரி. இருங்க, கேள்விக்கு போங்க, கேள்விக்கு போங்க. மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்கிறதுல தப்பு இல்லை, உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, இருங்க இருங்க, நீங்கள் கேள்வி இருங்க, கேட்டதுனால தாங்க கேட்குறேன். அவர் பத்திரிகையாளர், ஏங்க அவர் பத்திரிகையாளரான்னு சந்தேகம் வரதுனால தாங்க கேட்குறேன், புரிஞ்சுங்க. கேளுங்க, இருக்கட்டும், கேளுங்க. ஆ, என்ன சொல்லலாம். ஆமாம், எது எந்த எந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாங்க, இதை நான் குற்றம் சுமத்துகிறேன், இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்கிறேன். இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது மாதிரி, ஆமாம் ஏங்க, நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்கிறேன், வேறு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன், நான் குற்றம் சுமத்துகிறேன், ஒரே சந்தேகப்படுகிறேன். ஒரே வருடத்தில் 2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? ஒரு வீட்டு மனைக்கு 90% லோனை, காஸ்ட்டை எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன? இதில் ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால், இது எப்படி மணி லாண்ட்ரிங்னு கேட்டிங்கல்ல நீங்கள் பிரதர், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் நான். இப்போது நான் இப்போ இந்த சொன்னேன், அருள்மொழிகிட்ட என் ஆள் 10 பேரை விட்டு இங்கே பேங்க்கில் போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை வந்து என்கிட்ட ஒயிட்டில் ஜி ஸ்கொயருக்கு வந்துடும். 15 வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா, அந்த 15 வருஷம் இஎம்ஐயை நான் கேஷில் கட்டிக்குவேன், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தான் இருக்கீங்கங்க, நீங்கள் ஆளுன்னு வச்சுக்கங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பாஸ் இந்த பிளாட்டை வாங்கிங்க, போய் ஹவுசிங் லோன் போங்க, 10 லட்சரூபா பிளாட்டு, 9 லட்சரூபா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? போய் அப்ளை பண்ணுறீங்க, 9 லட்சரூபா லோன் கொடுத்துரும், 9 லட்சம் செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் அந்த கட்ட வேண்டிய மீதி 1 லட்சத்தையும் நான் கட்டிடுவேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்கள் 10 வருஷத்துக்கு, இதை நான் கேஷில் கட்டிக்கிட்டா மாதம் 40,000 ரூபா கட்ட முடியாதா கேஷில்? இஎம்ஐ பேங்க்கில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு மாதம் மாதம் கட்ட முடியுமா முடியாதா? 40,000 45,000 முடியுமா முடியாதா? முடியும். அப்படி முடியாம தான் இன்னைக்கு ஜி ஸ்கொயர் நம்ம கேஷா கட்டினா, நம்ம சொன்ன டேட்ட விட 5வது இஎம்ஐ னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கட்டனாலோ பின்னாடி கட்டனாலோ அவனோட டேட் படி நம்ம இது போறோம், ஃபைன் போடுவோம். நான் லோன் எடுத்துட்டேன், பெனால்டி வரும்ல, நம்ம செக் அப் எடுத்து கொடுத்துறோம், ஏங்க இஎம்ஐ லோனோட இஎம்ஐக்கு அடு போஸ்ட் டேட்டட் செக்ஸ்லாம் வாங்குறது இல்லைங்க. ஆ, எப்படி பண்ணுறாங்க? சரி, நீங்கள் பிளாட் வாங்கியிருக்க, நீங்கள் எப்படி திருப்பி கட்டுறீங்க? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணணும், கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இஎம்ஐயை இருங்க பாஸ், இஎம்ஐயை ஆட்டோமேட்டிக்காக வங்கி மூலமாக தான் கட்டணுன்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லைன்ற நான், அது உங்களுக்கு தெரில பாஸ், விட்டுருங்க. பரவாயில்ல, நீங்கள் அதை நீங்கள் நினச்சிட்டு போங்க. என்ன ரூல்ஸ் இருக்கு? நீங்க பாருங்க பாஸ், நீங்க ஒரு நகை கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டணுமா? வட்டி கட்டணுமா? அப்படின்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன். எஸ் சார், நேஷனலைஸ்டு பேங்க் இருக்காங்க,
பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து கைட்லைன் மேல கொடுத்துறாங்க, நேஷனலைஸ் பேங்க்ல வந்து ஆஃபர் பண்றது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இவங்க சம் மோட்டிவா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இதுல இருக்கு இல்ல இருக்குல்ல இன்க்ளூடட் சார். ஒரு பேங்கோட பர்வியூ என்னன்னு பாருங்க. நீங்க பேங்க் மேனேஜர், 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் கொடுத்த பணம் ரெக்கவரி ஆகுமான்றது பாக்குறது தான் இல்லைங்களா. ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். கட்டல என்பி ஆகுது, என்பி ஆனா உங்களோட பணம் வருதான் தானே பேங்க் பார்க்கணும். ஓகேவா, 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டு தானே நான் வாங்குறேன். ஏன்னா இந்த ஈஸியில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த லோன் அமௌண்ட்டை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கின பார்ட்டிக்கு 60 லட்சரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு, அதுக்கு கீழே அதே ப்ராப்பர்ட்டியை பேங்க் பேரில் 50 லட்சரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அப்போ லோன் எவ்வளோ? 50 லட்சரூபா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பேங்க். இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா. ஆனால் வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்றேன்னா, 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சரூபா. அதனாலதான் சார் கொடுக்குறாங்க. ம், சொல்லுங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு உதவி செய்யறது ஸ்டாலின் தான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, வங்கி ஒருத்தர் வாங்குறாரு, வங்கி கொடுக்குது, இது அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஸ்டாலின் உதவி செய்யலனா வங்கி கடனே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். சொல்றீங்களா சந்தேகப்படுறீங்களா? வங்கியுடைய ஓனர் சொல்றேன். அப்போ எல்லா ஒட்டுமொத்த வங்கியுடைய ஓனரும் திரு மூக்க ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படிங்கறத வங்கிகரமா குற்றச்சாட்டுங்க. இல்ல இல்ல புரியல, ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனர் மூக்க ஸ்டாலின் சொல்லி தான் வந்து வங்கியே வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க. இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. மூக ஸ்டாலின் சொல்லி தான் கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்றேன். கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுறதுனால தான் வங்கி கடன் கொடுக்க முடியுது. இல்லனா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும். சார், இப்போ ஜி ஸ்கொயர் நிறுவனம் தவிர வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நான் போறேன்னு வெச்சீங்க, அதுக்கு என்ன மாதிரி 90% கடன் கொடுக்க? இல்லை இல்லை இல்லை. சார், இப்போ ரீட்ல 2 ஆண்டுகளா கடன் 2 ஆண்டுகளா பெரிய இஷ்யூ போகாதமா போயிடுச்சு இந்த விஷயம். மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ணணும். மணி லாண்டரிங்ல இடி உள்ள வர முடியும். மணி லாண்டரிங்ல பெடிகேட் அஃபென்ஸ் இல்லைனாலும் இடி உள்ள வர முடியும். துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுல வந்தாலே தாராளமா வரலாம். ஃபெரா ஃபெமா இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியும் நான் பெரும்பகுதி 10,000 பேர்ல குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன். நான் பேசுறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்ப இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன். இருங்க, பப்ளிக் பப்ளிக் இருங்க 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 இருங்க. பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன, எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாம போட்டோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில் சொல்லணுமா? நான் ஜி ஸ்கூலில் 1 கோடி ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்க நிலமையில நான் இருக்கேன். நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்ட நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு அது பண்ணல, நாளைக்கு
இப்ப நீங்க பேசுறதே பப்ளிக் வந்து ஏமாறறாங்கன்னா அங்க பப்ளிக் ஏமாந்துட்டாலா ஆல்ரெடி? ஆமா. ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? அப்ப ஜேர்னலிஸ்ட் சொன்னீங்க, நீங்க போய் காசா கிராண்ட ஸ்டோரி பண்ணுங்க. இல்லங்க, ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? மக்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் வந்துட்டா எல்லாத்தையும் பத்தி பேசுவேன் சார். எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன், புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கங்க. ஏங்க அப்ப நீங்க சொல்றது எல்லாமே அசிமா தான் சார் இருக்கு. அது நீங்க அசிம் பண்ணிக்கங்க பாஸ். சந்தேகம் பண்றீங்க. இது எனக்கு எனக்கு இஷ்டம் ஜி ஸ்கொயர் மேல பேசுறது இஷ்டம் இருக்கு. அப்ப பப்ளிக்காக ஏன் பேசுறீங்க? உங்களுக்காக பேசுறீங்க. சரி, எனக்காக பேசுறேன்னு வச்சுங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. சிம்பிள் சார், அப்படி சொல்லிட்டு நாங்க சரி நாங்க எதுக்கு நீங்க தேவையில்லை நீங்க சொல்றீங்க. கேளுங்க. வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனால் இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றது தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு நான் இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லே அவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். ஜி ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காலையில் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில் வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில் இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நேற்று நான் ஜி ஸ்கொயர்கிட்ட இதை பற்றி நான் கேட்கல. நேற்று ஜி ஸ்கொயர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறீங்க, இது சம்மந்தமாக கருத்து சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்னன்ட்டு நேற்று கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. எனக்கு தெரியல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. தாரா இருக்கலாம், உண்மை என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீங்களே செய்தி வெளியிடுங்கள். மகிழ்ச்சி. எந்த டபுள் என்ட்ரி? இது இப்போதான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கையில் எடுத்தேன். சரிங்களா? அதை எடுத்து விசாரிக்கும் போது தான் நாவலூர் ப்ராஜெக்டில் இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. பர்டிகுலர்லி அரோரா ஃபேஸ் ஒன்றை நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போது கொஞ்சம் இருங்க, பேசிகிட்டு இருக்கேன்ல. இருங்க இருங்க. என்ன இல்லை, அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. இல்லை சார், அந்த மாதிரிலாம் சட்டம் எதுவும் இல்லைங்க சார். முதலமைச்சர் துபாய்க்கு சென்றது முதலீட்டுக்காகன்னு சொன்னார். முதலீட்டுக்காகத்தான் நான் இவர்களை பார்த்தேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு வருடங்கள் கடந்தும் இரண்டு வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த முதலீடுகள் வரவில்லை. அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே ஒரு முதலீடு வாங்க போகிறாரா, இவரோட முதலீடு செய்ய போகிறாரன்ற குற்றச்சாட்டை சுமத்திருக்கார். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் துபாய்க்கு போயிட்டு ரெண்டு வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்கள் ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலன்றேன். அப்போ எதுக்கு போனீங்கன்ற கேள்வி எழுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். சர்க்காரியா கமிஷன்ல இந்த விஷயம் குற்றச்சாட்டாக பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருப்பதால் அதை சொல்றேன் நான். நீங்க சொல்ற மற்ற விஷயங்கள் அந்த விசாரணையில் வரல. அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல இன்னும் அவைலபிள் இன்ட்ரெஸ், அதனால தான் அதை ரெஃபர் பண்றேன். அவ்வளவு ஓல்டு இவங்க தொடர்பு, இடிஏ மற்றும் இவர்களது தொடர்பு அவ்வளவு பழையது அப்படின்றது. அதுக்காக தான் சார் யூ கேன் ஹாவ் அ காப்பி.
அந்த அந்த ஐடி அட்டாச் பண்ண ஒரு 10-12 சர்வே நம்பரை உங்கள் ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட் போட்டு விற்கிறாங்க. பொதுமக்கள் ஏமாற போகிறார்கள். இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண லேண்டை இவங்க விற்கிறத நீங்கள் தடுக்கணும். பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக கமிஷனர் கம்ப்ளைண்ட். ஒரு வருஷத்துக்கு 2000 என்ட்ரிஸ் வருது. இது நாவலூர் ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும். தமிழ்நாடு பூரா விற்றுட்டேன்னு ஜி ஸ்கொயர் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸோட ஈஸி எடுத்து, இதில் வேலை அதிகம், இது எளிதாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டோட சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணும். சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி ரெரால போய் அதுதான் இந்த சர்வே நம்பரான்னு டேலி பண்ணி அந்த சர்வே நம்பரை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஈஸி எடுக்கணும். அதான் பார்த்தா என்ட்ரிஸ் இவ்வளோ வருது. உங்கள் பணம் கட்டிட்டு தான் நீங்கள் இருக்க முடியும். இது ஒரு ஆள் செய்ய கூடிய வேலை இல்லை. நானே ஒரு வருஷத்தை பார்த்துட்டு 3 மாதத்துக்கு தான் பணம் கட்டினேன். நான் 3 மாதத்துலேயே இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்வது போல் தமிழகம் முழுக்க ஜி ஸ்கொயர் விற்பனை செய்த அந்த எல்லா வீட்டுமனை திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இது மாதிரி நாவலூர் மாதிரி பல இடங்களில் இவர்கள் விட்டிருக்கலாம்.